நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்தவும் ஆக்கப்பூர்வமான விவாதங்களில் ஈடுபடுவது குறித்தும் மத்திய அரசு தரப்பில் அனைத்துக் கட்சி ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரல்ஹாத் ஜோஷி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு, காங்கிரஸ் கட்சியின் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி உட்பட பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். நாட்டிற்கு பெரும் சவாலாக இருக்கும் பெருமக்கள் தொகை உட்பட பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த கூட்டத்தொடரில் விவாதம் நடத்த அரசியல் கட்சிகள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட மத்திய அமைச்சர் பிரல்ஹாத் ஜோஷி அனைத்து விவகாரங்களிலும் விவாதம் நடத்த அரசு தயாராக இருப்பதாக தெரிவித்தார். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தன்று நாடாளுமன்றம் நடைபெறாது என்றும் அவர் உறுதியளித்தார். இன்று தொடங்கி வரும் 29ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரில் 17 அமர்வுகள் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.